சோழ நாடு சோறுடைத்து தஞ்சை வளநாடு என்ற புகழ்மொழிகளுக்கு சொந்தமானது காவிரியால் வளம் பெற்ற தஞ்சாவூர் பகுதி. கலை மற்றும் பண்பாட்டில் உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்பட்ட இப்பகுதிக்கு தீரா பழியை உருவாக்கியது கீழவெண்மணி கிராமத்தில் நடந்த படுகொலை சம்பவம். வெம்மணிட்டோடாய் மக்களே வெந்து மடிஞ்சிங்கள, நாற்பத்தி நாலு பேரே ஒரு வீட்டில் போட்டடைச்சி பெட்ரோலை வீதி விட்டான், இங்கே டிவி கொளுத்தி விட்டான். சூடு வரைக்காம சோறோரம் உண்டுல்ல சோறு நடஞ்சாங்களோ, இங்கே சோறு நடஞ்சாங்களோ. பச்சையும் பாலரும் பதறி துடிக்கையிலே பவர் தடஞ்சாங்களோ, பாவத்தடைஞ்சாங்களா. நாற்பத்தி நாலு பேரே ஒரு வீட்டில் போட்டடைச்சி பெட்ரோலை வீசி விட்டான், இங்கே டிவி கொளுத்தி விட்டான். அறிவியல் ரீதியாக ஆறறிவு படைத்தவர்களாக அறியப்படும் மனிதர்கள் ஐந்தறிவு கொண்ட விலங்கினும் கீழாய் நடந்து கொண்ட அந்த சம்பவம் ஏற்படுத்திய வெம்மை முழுமையாக தணிந்ததாக தெரியவில்லை. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருந்த நேரம் அது. காங்கிரசை மட்டுமே அறிந்திருந்தவர்கள் மத்தியில் திராவிட இயக்கமும் இடதுசாரி சிந்தனைகளும் செல்வாக்கு பெற தொடங்கியிருந்த நேரம். தற்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேளூரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள சிற்றூர் கீழவெண்மணி. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1960களில் இங்கு பரந்து விரிந்த விளைநிலங்களை தனதாக்கிக் கொண்ட நிலச்சுவாந்தார்கள் சமூகத்தினர் அவர்களை அந்நிலைக்கு உயர்த்த உழைத்த சமூகத்தினரை நடத்திய விதம் மிகவும் கொடுமையானது. புனைகதைகளிலும் திரைப்படங்களிலும் மட்டுமே நமக்கு அறிமுகமான காட்சிகள் உண்மையில் அரங்கேறி கொண்டிருந்தன. கிளாஸில் டீ குடித்தோம்னா இந்த மாதிரி சந்தில் உட்காந்து டீ குடிக்கணும். கிளாஸை நாங்கள் கழுவி வைக்கணும். அந்த டம்ளர் ஐயா அலுமினிய டம்ளர் கிளாஸில் கொடுக்க மாட்டோம். கடைக்குள்ளே சவசூன்யமாக போய் உட்கார முடியாது. வெள்ளை துணிமணியாக கட்டிக்க முடியாது. செருப்பு போட்டுக்க முடியாது. எங்கள் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் விட மாட்டான்னு போக சொல்லுவோம். ஏண்டா மாடு மேய்க்க சொல்லுவேன். நான் 6வது படிச்சுட்டு மாடு மேய்க்க போனேன் சார். சுப்பிரமணியங்க அண்ணன் ஒருத்தன் தான். 6வது படிச்சுட்டு நான் மாடு மேய்க்க போனேன். அவன் இந்த கோவிந்தராஜன் நட நிலத்த 15 ஏக்கர் நாங்கள் சாவடி பண்ணோம். உன் தம்பி 17 மாடு மேய்க்க வரலன்னா நிலத்தை நான் அறுத்துக்க வேண்டான்னு நான் அழுதுகிட்டு மாடு மேய்க்க போனேன். தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த விவசாய கூலிகளுக்கு உரிய கூலி தரப்படாதது மட்டுமல்ல, ஒப்புக்கொள்ளப்பட்ட கூலி கூட வழங்கப்படவில்லை. கேட்பவர்களுக்கு அடி உதை என்பதையும் தாண்டி சாணிப்பால் தருவது, சவுக்கடியால் வதைப்பது என்ற பயங்கரங்களும் நடந்தேறிக் கொண்டிருந்தன. ஆதிக்க சாதியினர் தெருக்களில் வரும்போது எதிர் நடந்தால் தண்டனைக்குள்ளாவது, உழைக்கும் வர்க்கத்தினர் வீட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்படுவது போன்ற சம்பவங்களும் அதிகம் நடந்தன. இந்த காலத்தில்தான் பொது உடைமை சித்தாந்தத்தை விவசாயிகள் மனத்தில் விதைத்தார் ஸ்ரீனிவாசராவ் என்ற தோழர். உழைக்கும் வர்க்கத்தினர் ஒன்று கூடி போராட கூட்டமைப்பை உருவாக்கி அவர்களை ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்தார். அரைப்படி நெல்லை அதிகம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிலச்சுவாந்தார்களிடம் வைக்கப்பட்டது. வந்து ஒரு சாதாரணமாக 4.5 ஒரு மூட்டை நெல் அறுத்தா ஒரு ஒரு முட்டைக்கு 2.5 மரக்கா அது ஒருபடியே சேர்த்துக்கிட்டோம்.
கட்டியே அறுத்து நாங்கள் தூக்குறதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து கட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏதாச்சும் செலவு நிலையிலேருந்து கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நீ கேட்டுக்கிட்டே போனால் நாங்கள் கொடுக்குறதா கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கொடுக்க முடியாது. நாங்கள் அதுக்கு நாங்கள் விவசாயம் பண்ணால அந்த கோபா நிலத்தை அந்த கோபாலகிருஷ்ணாடு அடி ஆடு கொண்டு வந்து வச்சு அறுத்தார், குறைச்ச குழிக்கு அறுத்தார். நாங்கள்லாம் நாங்கள் விவசாயம் பண்ண நிலத்தை அந்த கோவிந்தராஜன் நாடாக இருக்குது 17 ஆள் பண்ணையாள் பர்மனண்ட் ஆள். இந்த ஆள்லாம் அறுக்க போன எங்களை கரைத்து விட்டுட்டான். அந்த ஆள் அறுவடை பண்ணி அந்த ஆள் குறைச்ச குழி வச்சு அறுவடை பண்ணி அந்த நாடாக இருக்க கொடுத்தான். அது மாதிரிலாம் நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ரொம்ப போல்டாக நிலக்கீழார நாங்கள் எதுக்க வந்தோம் இது மாதிரி என்ன கொடுஞ்செயலாம் அவர் செய்ய மனசுமோ வந்து செஞ்சார். குழி சுட்டது மாதிரி சுட்டாங்க. அந்த டைமில் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு எந்த கிராமமும் கொடுக்கல, யாரும் நாங்கள் அனாதான். விவசாய தொழிலாளர்கள் தங்களுக்கு கொஞ்சம் கூலியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று, அரைப்படினல் கூலியூர் வேண்டும் என்று அன்றைய மாவட்டம் முழுவதும் விவசாய தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக போராட்டம் நடத்தினார்கள். நிலச்சார்ந்தவர்களுடைய குண்டர்கள் வெண்மணி கிராமத்திற்கு சென்று அந்த தலித்து விவசாய தொழிலாளர் குடும்பங்களிடம் இங்கு பறந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செங்குடியை இறக்குங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய கூலி உயர்வு தருகிறோம் என்று வலியுறுத்தினார்கள். அந்த விவசாய தொழிலாளர்கள் வெண்மணி கிராமத்தை சார்ந்த கண்மணிகள் உறுதியாக சொன்னார்கள், தீண்டாமை குடிமுடி முதுகெலும்பு ஒடிப்பதற்கு போராடிய அந்த செங்கொடியை இறக்குவதென்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, எங்கள் உயிரே போனாலும் அந்த கொடியை இறக்க மாட்டோம் என்று அந்த வெண்மணி கிராமத்தை சார்ந்த தலித்து விவசாய தொழிலாளர்கள் உறுதியோடு நின்றார்கள். இதனால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஆதிக்க சாதியினர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை உருவாக்கினர். உழைப்பதற்கு உரிய கூலி கேட்டதால் வேலை மறுக்கப்பட்டது. வெளியூர் ஆள்களை வைத்து அறுவடை உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆள பிறந்தவர்கள் என்ற முகமூடியை சூட்டிக் கொண்டவர்கள் கூலி கேட்டு போராடியவர்களை ஒடுக்க அடக்குமுறை ஆயுதங்கள் அத்தனையையும் பயன்படுத்தினர். எங்களுக்கும் ராஜாருக்கும் ஒரு கூலி தகராறு ஒன்று இருந்துகிட்டு இருந்தது. அந்த கூலி தகராறு இருந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த ராஜார் தரப்பில் வந்து யாருக்கோ அறுவடை செஞ்ச சத்திரத்தை நாங்கள் இருக்க அறுவடை செய்ய போன ஆள்களை நாங்கள் வந்து மறித்து அடித்ததாக, அதுக்கு பிறகு தான் நாங்கள் கலவரம் செஞ்சோம் அடித்தோம் அப்படின்ட்டு ராஜ தரத்தில் சொன்னது தவறான பொய், முழுமையான பொய் அது. அதாவது எங்களுக்கும் அவங்களுக்கும் கட்சி ஃபீலிங். அவங்க நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் சேர சொல்லி எங்கள் வற்புறுத்தினாங்க. நாங்கள் எங்கள் சங்கத்துக்கும் எங்கள் சங்கத்துக்கும் நம்ம வேறுபாடு இருக்கோம், நாங்கள் உங்கள் சங்கத்தில் அணியறதுக்கு சேர்கிறதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லை, நாங்கள் சேரமாட்டோம் அப்படின்ட்டு வரையறுத்து கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நிர்வாக தலைவர் முத்துசாமி முனியன்கிறவர் கிராம நாட்டாமல் தலைவரை பிடிச்சி வச்சு இது சேர முடியாதுன்னு சொன்ன பிறகு கட்டி வச்சு அடித்தானுங்க. டீ கடையில் கட்டி வச்சு அடித்து அவர் ராமானுஜன் நாயுடுங்கிற வீட்டில் கொண்டு வந்து போட்டு பூட்டிட்டானுங்க. அந்த ரெண்டு நபரையும் நாங்கள் போய் மீட்டுக்கிட்டு கொண்டு வந்துட்டோம். கொண்டுட்டு வந்த பிறகு எங்கள் தெருவுகள் வந்து எந்த தெருவை அடிக்கணும் கொளுத்தணும்னு எங்களே கேட்குறாங்க. யார் கேட்குறா? நிலச்சுவார்ந்தர்கள் அடியாட்கள். எங்களை வந்து கேட்குறேடானா ஒரு ஆள் வந்து நல்லா வாட்ட சாட்டமான முரட்டாலாம் அவங்ககிட்ட வேல்கம்பு சுழிக்கலாம் இருந்தது. ஒரு ஆள் சுழிக்க வச்சுருந்தா ஒரு ஆள் வேல்கம்பு வச்சுருந்தேன், எந்த தெருவை அடிக்கணும் கொளுத்தணும்னு எங்களை கேட்குறான். இதன் உச்சமாக அரங்கேறியது 1968 டிசம்பர் 25 நடந்த அந்த கொடூர சம்பவம். கூலி கேட்டு போராடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உதவிய ஒருவர் நிலச்சுவாந்தார்களால் கடத்தி செல்லப்பட்டார். ஆதிக்க சாதியினரிடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட அவரை உழைக்கும் வர்க்கத்தினர் சண்டையிட்டு மீட்டு வந்தனர். இது ஆதிக்க சாதியினரின் கோபத்தை அதிகரித்தது. கீழ வெண்மணியின் ஆதிக்க சக்திகளின் ஒட்டுமொத்த அடையாளமாக விளங்கிய கோபாலகிருஷ்ண நாயுடு மற்றும் அவரது ஆட்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வசித்த பகுதிகளுக்குள் நுழைந்து கண்டவர்களையெல்லாம் பயங்கர ஆயுதங்களால் கண்மூடித்தனமாக தாக்கினர். பலரும் சிதறி ஓடினர்.
உழைப்பையெல்லாம் உறிஞ்சிய வர்க்கம் உழைக்கும் வர்க்கத்தினர் ஒண்டியிருந்த குடிசைகளையும் விட்டு வைக்கவில்லை. அந்த தெரு வழியாக மூணு அந்த இடத்துல மூணு பிரிவு ஆள் வந்தது. எங்கள் தெருவில் இருந்தது நாங்கள் ஒரு 40 பேர் தான், அதிகமான ஆட்களே இல்லை. பெண்கள் 40 ஆட்கள் தான் இருந்தது. அப்போ எங்ககிட்ட இருந்தது சாதாரண செங்கா கல்லும் கம்பம் தான் எங்ககிட்ட இருந்தது. அவங்கெல்லாம் துப்பாக்கி, வைச்சருவாள், வேல்கம்பு, சுளுக்கி இதெல்லாம் கொண்டுட்டு வந்து எங்களை பயங்கரமாக தாக்கும்போது பெண்கள் பிள்ளைகள்லாம் அவங்க விட்டு அது அப்போ இந்த மிராசார்லாம் குருவி சொல்கிற துப்பாக்கி ஒன்று உண்டு, அதை கொண்டாடிப்பட்டு இருந்து பாருங்கள். கிழமை நேரத்தில் எனக்கு 6 குண்டு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு 11 மணிக்கு முதல் சம்பவம் முடிஞ்சு ரெண்டாவது சம்பவம் இந்த இருந்த கோபாலகிருஷ்ணாவிட அடியாட்களை திரட்டிக்கிட்டு அவர் மட்டும் இங்கே போகிறார். எங்கே போகிறாரு? இந்த தெருவுக்கு போகிறார். இந்த தெருவுக்கு போகும்போது இங்கே உள்ள நிலக்கிழார்களை கூட்டமாக நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம், நீ பேசுறது இருக்கிறேன்னா இந்த உள்ளூர் மிராசாரை போய் கலப்பி விடும்போது இந்த இடத்துல நாங்கள் மறிக்க பார்த்தோம். அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது. ஒரு முதியவர் சொன்னார், ஒரு 50 வயசுக்காரில் ஒரே துப்பாக்கியெல்லாம் 50 பேரை காலி பண்ணிவிடா, இப்போ போய் காரை மறைக்காதீங்கடா அப்படின்னு அந்த ஆள் சொல்லிவிட்டோம். நாங்கள் மறைக்கலை, விட்டுட்டோம். அதுக்கு பிறகு பின்னாடி அடையாள்கள் வந்து எங்களை சின்ன பின்னமாக்கி ஓடாத அளவுக்கு, ஓடினாலும் ஓடிட்டா, தப்பிச்சு இருந்தால் குண்டடிப்பட்டு வெட்டுப்பட்டு அந்த வெட்டுப்ப அந்த உள்ள இருக்கிற ஜனங்களை எப்படியாவது வெளியேற்றலான்னு போகும்போது தான் எனக்கு காலில் விட்டு சம்பவம். அந்த ஜனங்கள் யாரும் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ஜனங்க வெளியேற முடியல. சுப்பன்கிறால 50 வயசுங்கிறால, சீனிவாசங்கிறால 45 வயசு இருக்கும், முருகன்கிறால ஒரு 30 வயசு இருக்கும், அவர் குடும்பமே பள்ளி அந்தாலும் முருகன்கிறால், இவங்கெல்லாம் வெளியேற முடியாத பொண்டாட்டி பிள்ளையோடு கிட்டக்க இருந்தாங்க, வெளியேற முடியல. நானும் அந்த ஜனங்களோடு இருந்தது தான் தப்பிச்சு. ஏறி குதிக்கும் போது வெட்டுறான், அவனை விட்ட அனைத்து ஆயுதமும் இருக்குது. அந்த ஆயுதத்தில் எப்படின்னு அந்த வீச்சர்வாலில் எதிரி பிடுங்க முடியாது, இந்த மாதிரி டவுல் தொண்டை சுற்றிட்டு பிடுங்கிடலாத அந்த அவன் வெட்டின வாலில் வந்து வளையம் இருந்துச்சு. எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா வீடு கோன்னு எரியுது, எல்லாம் கொழுந்து விட்டு எரியுது, பச்சை மாமரம் எரியுது, ஓரத்தில் இந்த மாதிரி பக்கத்துலேருந்து மாமரம் எரியுது, ரெண்டு பக்கமும் நெருக்கமான வீடு, கூரை வீடு தான் இல்லை. எரியும்போது ஆள் இதுக்குள்ளே தாண்டா இருக்கிறான்னு சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிறாள் இதுக்குள்ளே ஆள் இருக்கிறாண்டா நிறைய, இந்த ஜனங்க பிள்ளைங்க சத்தம் போட்டுது ஆள் இருக்கிறான்னு சொல்லி தீ வச்சுட்டான். வெந்து மடிந்தன 44 உயிர்கள். பயிர் செழித்து வளர உழைத்த கூட்டத்தினரின் உயிர் குடித்து மகிழ்ந்த ஆதிக்க சக்தியினருக்கு கீழமை நீதிமன்றம் சிறை தண்டனை அறிவித்தாலும் மேல்முறையீட்டில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அதற்கு கூறிய காரணம், தீயின் நாக்குகளினால் சொந்தங்கள் கருகியதால் ஏற்பட்ட ரணத்தை காட்டிலும் அதிகமாக தாழ்த்தப்பட்ட மக்களை மேலும் கொதிக்கச் செய்தது. பெருநிலக்கிழார்கள் இத்தகைய குற்றத்தை செய்திருப்பார்கள் என்பதை நம்புவதற்கில்லை என்றும், அவர்கள் மீதான குற்றத்தை உறுதி செய்ய அரசு தரப்பு தவறிவிட்டதாகவும் கூறி விடுவிக்கப்பட்டனர். ஒரு மாதம்தான் கோபாலகிருஷ்ணன் வகையில் உள்ள இருந்தானுங்க. மறு பரவலில் வந்து ஜாமீனில் வெளியில் வந்துட்டானுங்க. நாங்கள் இந்த கம்யூனிஸ்ட் தரப்புலேருந்து 8 பேர், கம்யூனிஸ்ட் தரப்பில் 8 பேருக்கும் ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை, ஒருத்தருக்கு 5 வருஷம், ஒரு 3 பேருக்கு ஒவ்வொரு வருஷம், 3 பேருக்கு 2 வருஷம் நாங்கள் தண்டனை கழிச்சுட்டு வந்தோம். அந்த ஆள் 1 மாதத்தில் வெளியில் வந்து தண்டனை ஒன்றுமே இல்லாத வந்துட்டாங்க. ஆனாலும் கோபாலகிருஷ்ண நாயுடு 1980 ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 14 பேர் உள்பட 44 பேர் தீயில் கருகிய அந்த கொடூர சம்பவம் அரங்கேறிய பின்னர்தான் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு ஓரளவேனும் நன்மைகள் கிடைக்க வழிபிறந்தது என்று கூற வேண்டும். கிராமங்களின் வளர்ச்சியை பெரிதும் வலியுறுத்திய காந்தியின் கொள்கைகளை பரப்பி வந்த கிருஷ்ணம்மாள் ஜெகந்நாதன் தம்பதியர் நடத்திய அகிம்சை போராட்டங்கள் உழுது பிழைத்த மக்கள் உரிமை கொண்டாட விளைநிலம் கிடைக்க வழி செய்தன.
அந்த நிலத்தில் நம்பிக்கையோடு உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தற்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட தொடங்கியுள்ளனர் அவர்கள். ஆதிக்க சக்திகள் மூட்டிய தீயில் வெந்த மக்களின் நினைவாக இடதுசாரி இயக்கத்தின் சார்பில் அங்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது. 1969 சிறிய அளவில் இதற்கான பணி தொடங்கிய போது அதற்கான அடிக்கல்லை நாட்டியவர் இடதுசாரி இயக்கத்தின் மூத்த தலைவரும் மேற்கு வங்கத்தில் நீண்டகாலம் ஆட்சியில் இருந்தவருமான ஜோதி பாசு. இந்த நினைவு சின்னத்தில் தீயில் கருகிய அனைவரின் பெயர்களும் பொறிக்கப்பட்டன. பின்னாளில் மார்க்சிஸ்ட் இயக்கம் சார்பில் 2014 மிகப்பெரிய நினைவு இல்லமும் கட்டி முடிக்கப்பட்டது. நினைவு இல்லத்தில் ஆண்டுதோறும் டிசம்பர் 25 கூடும் மக்கள் எரிதழலில் வெந்து உதிர்ந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆண்டுதோறும் டிசம்பர் 25 வெண்மணி அந்த தியாகிகளின் நினைவாக வீர வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக ஆண்டுதோறும் அனுஷ்டித்து வருகிறோம். அன்றைய தினத்தில் அங்கு கூடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உழைப்பாளி மக்கள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள் இன்று விவசாயிகள் எத்தகைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ, விவசாய தொழிலாளர்கள் எத்தகைய கொடுமையை சந்திக்கிறார்களோ, அந்த கொடுமைகளுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு போராடக்கூடிய சபதம் ஏற்கக்கூடிய நாளாக வெண்மணி வீர வணக்க நாளை அனுசித்து வருகிறோம். வீர வெண்மணி என்பது ஏதோ கூலிக்காக நடத்திய போராட்டம் மட்டுமல்ல, நிலச்சார்ந்தர்களுடைய சுரண்டலுக்கு எதிரான போராட்டம், தீண்டாமை கொடுமைக்கு எதிரான போராட்டம், இந்த இரண்டும் சேர்ந்தது தான் அந்த வீர வெண்மணியுடைய அந்த தியாக வரலாறு. இன்றைக்கு வெண்மணிக்கு நினைவு தினம் கடைபிடித்தால் மட்டும் போதாது, இந்த வன்முறை இப்படியான படுகொலை மீண்டும் தமிழ்நாட்டில் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது என்பதுதான் முக்கியமானது. அதிலே இருக்கிற பொறுப்பு என்பது வெறும் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது. இந்த மக்கள் தாக்கப்பட்டால், இவர்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டால் அதை கண்டிக்க கூட முன்வராத ஒரு நிலைதான் இன்றைக்கு பெரிய கட்சிகளிடத்தில் இருக்கிறது. அன்றைக்கு வெண்மணியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யார் அவர்களுக்கு பாதுகாப்பாளராக இருந்தார்களோ அந்த இடதுசாரி கட்சிகள் தான் இன்றைக்கும் இந்த மக்களுக்கு ஆதரவாக இவர்களுடைய பிரச்சனையை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றைக்கு அந்த கொடுமை நடக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே இல்லை, ஆனால் இப்போது இருக்கிறது. இந்த மக்களை கிள்ளுக்கிரையாக, வாயில்லாதவர்களாக, வெறும் வாக்களிக்கும் எந்திரமாக கருதுகிற நிலைமை மாற வேண்டும். இவர்களுடைய வாக்குகளை பணம் கொடுத்து மட்டுமே வாங்கிவிடலாம், மற்றவர்கள் எந்த உரிமையும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்கிற மனோபாவம் மாற்றப்பட வேண்டும்.